श्रीमान् वेङ्कटनाथार्य कविता कीरकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्नितप्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्पराये नमः. இதுபரியந்தம் இந்த ஆகாசம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது, அது பிரத்யக்ஷ வேத்தியம், பிரத்யக்ஷத்தினாலேயே அறிந்து கொள்ளலாம் அப்படின்றத பத்தி எல்லாம் வைசேஷிகால கண்டனம் பண்ணி பதிலாம் சாதிச்சு அதை முடிச்சுட்டார் சுவாமி. இப்போ ஆகாசம்ன்ற ஒரு பதார்த்தம் இருக்குதா, ஆகாசம்ன்ற ஒரு பதார்த்தம் இருக்குதா, எதுக்கு நீங்க சொல்றீங்க? இல்லாத ஒண்ணத்த எதுக்கு இதை சொல்லணும் அப்படின்னுட்டு பௌத்தாள் சார்வாக்கள் அவள்லாம் கேட்கிறாப்போ. நீங்க வந்து பிரத்யக்ஷமா அனுமானமா இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டு போறீங்களே, இது எது கேட்கணும்? ஏன்னா முதல்ல ஃபர்ஸ்ட் இருந்தாதான் அது பிரத்யக்ஷமா அனுமானமான்னு கேட்க முடியும். வஸ்துவே இல்லையே, வஸ்துவே இல்லாம இருக்கு, அது பிரத்யக்ஷமான கேட்கறது இல்லையே, அதை எதுக்கு கேட்கணும்? கேட்கவே வேண்டாமே, இந்த விஷயமே வேண்டாமே, இந்த விசாரமே வேண்டாம் அப்படின்னுட்டு பௌத்தாள்லாம் ஆட்சேபிக்கிறார். அவன் என்ன சொல்றான்னாக்க, இங்கே சுவாமிய சாதிக்க போற தத்துவம் தாக்கலாத்துல பித்தி லாபேகி சித்திரம் அப்படின்னு சாதிக்க போற. பித்தி லாபேகி சித்திரம்னாக்க செவர் இருந்தாதானே படம் வரைய முடியும், சித்திரம் எழுத முடியும். செவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். வஸ்துவே இல்ல அப்படி இருக்கு, இத பத்தி அவ்வளவு விசாரம் எதுக்கு அப்படின்னு கேள்வி அவ கேக்குறா. ஏன்னாக்கா அவ வந்து பௌத்தால் சொல்றது ஆகாசம்னா என்ன அர்த்தம், ஆவரணாபாவம் தான் ஆகாசம் அப்படின்னுட்டு அவ சொல்ற. ஆவரணம் அப்படின்னாக்கா மூடி இருக்கிறது, தரையா இருக்கிறது, அல்லது செவரு மாதிரி ஒரு பிரதிபந்தகம். நாமளே ஒரு விஷயம் வைசேஷிகனை பார்த்து ஒண்ணு சொல்றோம், வைசேஷிகனை பார்த்து என்ன சொன்னோம், இந்த ஆகாசமானது பிரவேசிக்கிறது வெளியேறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஆகாசமானது பண்றது, அதனால அந்த கிருத்தியம் அந்த காரியம் பண்ண அதால முடியும் அப்படின்னா அவ சொன்னான். அதுக்கு நாம என்ன சொன்னோம், இதுவே கிடையாது, மகாபூதங்கள் நாலு, பிருத்வி ஜலம் தேஜஸ் வாயு, இது இல்லாத இடத்துல இது இல்லைன்னாக்கா, இது இல்லைன்னாக்கா அந்த இடத்துல வந்து வெற்றிடம் உண்டாகிறது, வெற்றிடம் இருக்கு, அது போய் ஆகாசம் தான் பண்றதுன்னு எப்படி சொல்லுவ அப்படின்னு நாம கேட்டிருக்கோம். அதனால இவன் என்ன கேட்கிறான், பௌத்தன்லாம் அதுவும் வைபாஷிகன்லாம் இத மாதிரி நாலு பூதங்கள் இருக்கு, பிருத்வி ஜலம் தேஜஸ் வாயு அப்படிங்கிறது, இது இல்லாத எதை எதுவோ அதுதான் ஆகாசம்ன்றது, இது நாலுதான் பூதங்களே. ஆகாசம்னாக்க ஆவரணாபாவம், பிரதிபந்தகம் இல்லாதது. நம்மளே ஒண்ணு சொன்னோம், ஒரு கடை இருக்கு, இன்னொரு கடத்த அந்த இடத்துல வைக்க முடியாது, அந்த கடத்தை எடுத்தாதான் வைக்க முடியும். ஏன்னா ரெண்டுமே தொடு உணர்ச்சியோட கூடினது, அதனால ஒன்னு இருக்கிற இடத்துல இன்னொரு வர முடியாது அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரிதான் ஆகாசம் அப்படிதானே நம்ம சொன்னோம், ஒரு நாலு இந்த பூதம் சேர்ந்து இருந்ததுனாக்க அங்க ஆகாசம்ன்றதே வராது, ஏன்னா வெற்றிடம்ன்றதே வராது. நாலு வஸ்துக்கள் இருந்ததுன்னா அங்க வெற்றிடம் எப்படி இருக்கும், ஒரு செவர் இருக்கு, அந்த செவருல ஒரு ஓட்ட கூட எதுவும் இல்லை, நன்னா பூசி விட்டுட்டான், அந்த மாதிரி பூசி நன்னா இதுவா பண்ணிட்டான், கட்டி விட்டான்னாக்கா அந்த இடத்துல எதுவும் உள்ள போக முடியாது, எதுவும் வெளில வர முடியாது, இதை நாமளே ஒத்துட்டு இருக்குமா இல்லையா? அதனால இது வந்து ஆவரணாபாவம் தான்,
தடை இல்லாத இடம் எதுவோ அதுதான் ஆகாசம். அதை காட்டிலும் வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்னுட்டு இவா பௌத்தால் அதை சொல்ற ஆவரணாபாவம் அப்படின்னு. அதனால நம்ம நம்மளே பார்த்துட்டு இருக்கோம், செவரு முதலானதெல்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த இடத்துல எதுவும் இல்லை, எதுவும் உள்ள போக முடியாது, உள்ள உள்ளையும் போகாது வெளியும் வர முடியாது செவரு இருந்துச்சுனாக்க. அந்த மாதிரிதான் ஆகாசம்ன்றது. அதனால அந்த செவரு இதெல்லாம் வெளில போயிடுதுன்னு வச்சுக்கோங்க, அது இல்லை, திரை இருந்தது திரை எடுத்துட்டோம், அது மாதிரி செவரு இருந்தது செவரு எடுத்துடுறோம். அந்த சமயத்துல தான் வெளியில போறது உள்ள வர்றது அப்படிங்கிறது இருக்கும். அதனால ஆகாசம்ன்றது ஆவரணாபாவம். ஆவரணம்னா ஒரு தடுப்பு அல்லது தடை அல்லது ஒரு திரை அல்லது ஒரு செவரு, இத மாதிரி இருக்கிற வஸ்துக்களை ஆவரணம் அப்படின்னு சொல்றது. அதனால ஆவரண அபாவம்தான் ஆகாசம்ன்றது. அதுக்கு நாம என்ன கேட்கிறோம், சரி அப்படிதான் அர்த்தம் போட்டுமே, இது வந்து பாவ பதார்த்தம் இல்லையா அவன் சொன்னான், அபாவ பதார்த்தம் தான், ஒரு தடுப்பு இல்லாதது தடை இல்லாதது அதுதான் இந்த இன்மை அப்படிங்கிறது தான் ஒரு இதுவே ஆகாசம்ன்றது. அதை காட்டிலும் வெதிரிக்தமா பாவ பதார்த்தம் இல்லை அப்படின்னு அவன் சொன்னான். அதுக்கு நாம என்ன சொன்னோம், ஏன் இது அபாவம்ன்றது வைசேஷிகன் என்ன பண்றான்னா அபாவம்னு ஒரு பதார்த்தமா வச்சுட்டு இருக்கான், அபாவம் பதார்த்தமா வச்சுட்டு இருக்கான். அத மாதிரி இது கூட அபாவம் பதார்த்தமாக ஒத்துக்கோங்களேன், ஆகாசம்ன்றது ஆவரணாபாவம், ஆவரணாபாவம் தான் ஆகாசம், அதுவும் ஒரு பதார்த்தம் அப்படின்னு அங்கீகரிக்கலாமே. அது மாதிரி அங்கீகரிச்சாக்க என்ன தவறு அப்படின்னா அதுவும் மாட்டேன்றாவா. ஏன் அப்படின்னாக்கா அபாவத்தை போய் அதா பதார்த்தம் சொல்லுவாளா, இல்லாத ஒண்ணுத்த இது ஒரு பதார்த்தம் அப்படின்னு எப்படி சொல்லுவா? ஏன்னா நாமளே கண்டனம் பண்ண போறோம், மாத்தியமிகன் வந்து எல்லாமே துச்சம் சூன்யம் சர்வம் சூன்யம்னு அவன் சொன்னான். சர்வம் பதார்த்த ஜாதம் சூன்யம், லோகத்துல இருக்கிற என்னென்ன பதார்த்தம் சொல்றியோ அதெல்லாம் சூன்யம் தான், எதுவுமே இல்லை அப்படின்றதுதான் அவன் சொன்னான். அப்படி ஒண்ணு லோகத்துல கிடையவே கிடையாது. ஏன்னா நீ சூன்யன் ஒண்ணு சொன்னேனாக்கா அதுக்கு பிரமாணம் இருக்கா இல்லையா, பிரமாணம் இருக்குன்னு சொல்லிட்டாக்க சூன்யோட தடிபட்டு போயிடும். அதனால சூன்யோடதே ஒரு வஸ்து கிடையாது, சூன்யோடதே ஒண்ணு கிடையாதுன்னாக்கா அபாவம் ஒரு பதார்த்தம் இருக்குது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அதுவும் உன் சித்தாந்தத்துல விரோதம் வருமே அப்படின்னு அவன் பௌத்தன் அவளை பார்த்து கேட்கிறான், அதாவது வைசேஷனை பார்த்து. சுவாமி என்ன கேட்கிறதுக்கு பதில், அந்த மாதிரி வேண்டாம், சித்தாந்தத்துல வந்து எப்படி நம்ம சொல்றோம்னாக்க அபாவம்னு ஒரு பதார்த்தம் கிடையாது, நம்ம சித்தாந்தத்துல அபாவம்ன்றதே பதார்த்தமே கிடையாது. அதை எப்படி சொல்லணும் அப்படின்னாக்க, இப்ப பாருங்க பூதலே கடவனாஸ்தி அப்படின்னு சொல்றோம், இந்த தரையில கடம் இல்லை அப்படின்னு சொல்றோம். தரையில கடம் இல்லை அப்படின்னு சொன்னாக்க அப்போ ஜடம் இல்லைன்றது ஒரு இது இல்லை, அந்த அபாவம் இல்லை, அந்த அர்த்தம் அப்படி பண்ணிக்கூடாதான். தரை இருக்கு, தரை இருக்குன்னு அர்த்தம் பண்ணிக்கணும். ஜடம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா தரை இருக்கு அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அதனால பூதலத்துல ஜடம் இல்லை அப்படின்னா தரை இருக்கு அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். இத பாவாந்தர அபாவவாதிகள் அப்படின்னு அவர் சொல்ற நையாய்க்கால அது மாதிரி நையாய்க்கால இருக்கா, நாம அத மாதிரி ஒத்துக்கல. நாம சொல்றது எப்படின்னாக்கா ஏற்கனவே சொல்றோம், ஒரு கடம் இருக்கு கடம் இல்லை அப்படின்னாக்க கடம் இல்லைன்னா கடம் உற்பத்தி இல்லை அப்படின்னாக்க மண்ணா இருந்தது நம்ம கடக நாஸ்தி கடக அதக பதிட்டக கீழே உழந்துடுத்து கடம் உடஞ்சி போயிடுத்து நஷ்டமா எடுத்துன்னு சொன்னாக்க அப்போ கபாலமா மாறிடுத்து. இந்த மாதிரி நம்ம சொல்றோம் பாவ பதார்த்தம்னா மண்ணு, மண்ணு பிராகபாவம், கடத்துக்கு பிராகபாவம் மண்ணு. அதே கடத்துக்கு துவம்சம் அப்படின்னாக்கா கடத்தினுடைய அழிவுன்றது என்னது, ஒரு கபாலம் அப்படின்னு சொல்றோம். இப்ப அவன் என்ன சொல்றான், நையாயகன் வந்து
கடம் அபாவம்னா என்னதான் பூதம் தான், பூதலம் தான் கடம், தலைதான் கடம்ன்றது, அதுக்காக தனியா ஒண்ணு கிடையாது. அதனால பாவாந்தர அபாவம் தான் இங்க இருக்குது, அதுவே போர்மை. பாவாந்தர அபாவம்ன்றது இதுதான், கடம் இல்லை அப்படின்னு சொன்னா கடத்துல அந்த ஸ்தானத்துல தரை இருக்குன்னு அர்த்தம். அத மாதிரி வந்துட்டு போட்டோமே, இதுதான் வந்து அபாவம்ன்றது சிந்திக்கிறது. அது மாதிரி ஆவரணாபாவம் ஆகாசம் அப்படின்னு சொன்னாக்க அந்த பிருத்திவி இல்லை அப்படின்னா அதுதான் ஆகாசம்னா என்ன அர்த்தம், அந்த ஆகாசம்ன்றது ஒரு பாவம் ரூபமாவே இருக்கட்டுமே அது அப்படின்னு, அதான் பிருத்திவி இல்லை, பிருத்திவி இல்லைன்னு என்ன அர்த்தம், ஆகாசம் இருக்கு அப்படின்னு அர்த்தம், அது இருக்குதுன்னு ஒத்து போறேன். அதனால இந்த இடத்துல கடவுனாஸ்தினாக்க எப்படியோ பூதனம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் வருமா, அந்த மாதிரி ஆவரணாபாவம் தான் ஆகாசம் அப்படின்னாக்க பிருத்திவி இல்லைன்னாக்க அந்த பிருத்திவியோ ஜலமோ தேஜஸோ வாயுவோ இல்லை, இல்லாததுதான் ஆகாசம் அப்படின்னா அந்த இல்லாமை, அந்த நாளத்தினுடைய இல்லாமைங்கிறது ஆகாஷம்ன்றது ஒரு பாவ பதார்த்தம் அப்படின்னு சொல்லலாமே. இதான் சித்திக்கிறதுன்னு சொன்னாக்க அதுக்கு சுவாமி என்ன சொல்ற, அவாத பௌத்தம் சொல்றதாக சொல்ற, நீ கடம் கடவுனாஸ்தின்னு பூதனம் இருக்குன்னு சொன்ன, இப்போ கடவுனாஸ்தின்னு சொன்னதுனாலதான் பூதனம் இருக்குன்னு உனக்கு சித்திச்சுதா, கடவுனாஸ்தின்னு சொன்னதுனால பூதனம் சித்திக்கல, பூதனம் ஏற்கனவே சித்திச்சிருக்கு, தலைங்கிறது எப்பொழுதும் இருக்கு, அந்த தரையில கடத்த வச்சான் ஒருத்தன், இப்ப அந்த கடத்த எடுத்துன்னு போயிட்டான், அதனால இப்ப வந்து இனிமே தான் பூதனம் சித்திக்கிறது, தரைங்கிறது எப்பொழுதும் சித்திச்சிருக்குது, முன்னாடியே சித்திச்சிருக்காது, சித்திச்சத போய் இப்ப திருப்தி நீ சித்திக்கிறது அப்படின்னு எப்படி சொல்லுவாரு. சரி கடாபாவம் தான் பூதனம் அப்படின்னு நான் சொன்னா கூட அங்கேயும் ஒரு விரோதம் வருது, கடாபாவம் மாத்திரம்னு சொல்ல முடியாது, இப்போ பூதனம் இருக்கே இப்ப கடவுனாஸ்தி கடம் இல்லை அப்படின்னு தரை இருக்கு அப்படின்னு நீ சொன்ன, தரை இருக்குன்றத நாங்க ஒத்துக்கிறோம், ஆனா பௌத்தன் என்ன கேக்குறான், கடவுனாஸ்தின்னா தரை இருக்குன்னு அர்த்தம் வந்தது அவனுக்கு, படவநாஸ்தியும் கூட உண்மை, படவநாஸ்தி கடவுனாஸ்தி சஸ்திரம் நாஸ்தி தந்துகு நாஸ்தி மிருது நாஸ்தி மனுஷோ நாஸ்தி மிருகோ நாஸ்தி எல்லாமே நான் சொன்னேன், எல்லாமே இருக்கே அங்க, இதுதான் இருக்குது இதுதான் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியாது. அதனால எது இல்லையோ அதனுடைய, எது இல்லையோ அதனுடைய இன்மைங்கிறது பூதனம் அப்படின்னு நீ சொல்லணும். அப்ப எது இல்லைன்றதுக்கு எது நியாபகம் சொல்லு, கடம் தான் இல்லைன்னு சொல்லுவியா, பட்டம் தான் இல்லைன்னு சொல்லுவியா, வேற என்ன இல்லைன்னு நீ சொல்லுவ, எப்படி சொன்னாலும் கடைசியில எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சொல்லும்படியா ஆகிடும், அதனால நியத்தி சொல்ல முடியாது. ஆகையினால சர்வாபாவ ரூபம் அப்படின்னு சொல்லணும், சர்வாபாவ ரூபம் தான் அனைத்தினுடைய இன்மை இல்லாமைதான் ஆகாசம், அல்லது அனைத்தினுடைய இல்லாமைதான் தரை அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னா கூட விரோதம் வரும், தரைதான் இருக்குன்னு சொன்னா கூட அந்த தரையில ஒரு கோலம் போட்டுச்சுதான், கோலம் இருக்கா இல்லையா, ஏதோ இல்ல அது மண் இருக்கு தும்பு இருக்கு ஏதோ ஒண்ணு சொல்றேன் நானு, இப்படி சொல்லிட்டே போன எது எது இருக்கும், அதனால பூதல சுரூபம் தான் சொல்றது அப்படின்னு சொல்லணும். அதனால பூதல சுரூபம் தான் அங்க சித்திச்சதே தவிர்த்து அபாவம் சித்திக்கல, அபாவம் என்னங்க எதை வச்சு அபாவம் சொல்லுவீங்க, அனைத்துமே இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னு தான் கடைசியிட முடியும், அப்ப இல்லைன்றது தான் உதவி தவிர்த்து பூதல சுரூபம்ன்றது எப்பொழுதும் சித்திச்சிருக்கு, ஏற்கனவே சித்திச்ச கடஸ்வரூ பூதல சுரூபம் அது திருப்பி சித்திக்கல உங்களுக்கு, முன்னாடியே சித்திச்சது திருப்பி சித்திக்கிறதுன்னு சொல்றது என்ன பிரயோஜனம், அதனால அது இல்லை. ஆகவே அபாவம்ன்றது ஒரு துச்சமானது இல்லாதது இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாதது, அது நிர்வாக்கியமா இருக்குது அது. அதனால இது எப்படின்னாக்கா முயல் கொம்புன்னு சொன்னாக்கா முயல் கொம்பு இல்லைன்னா இல்லைதான், அந்த முயல் கொம்பு இல்லை அப்படின்னு சொன்னாக்கா முயல் கொம்பு இல்லைன்னா முயலோட தலை இருக்குன்னு அது சொல்லுவோம் நாம, அது கிடையாது, முயல் கொம்புன்றது இல்லை சர்வாத்தனா ஒன்று கிடையாது, இல்லாத வஸ்து அது, இல்லாததுதான் சொல்றது அது. ஆகையினால
இந்த பௌத்தம் சொல்றது இப்படி ஆவரணாபாவம், ஆவரணம்னா தடை, தடை இல்லாம இருக்கிறது எதுவோ அதுதான் ஆகாசம். இவைகள்லாம் இல்லைன்னாக்கா பின்னாடி வரப்போறது நையாயிகம் சொல்றான் அத மாதிரி இருட்டுன்னு ஒண்ணு இருக்குது. இருட்டுன்னாக்கா அந்த இருட்ட தமசுன்னு நம்ம சொல்றோம். நமக்கு தமசுன்னு ஒரு பதார்த்தம் இருக்கு, ஏன்னா சுருதி சொல்லிட்டு கொடுத்து அப்படின்னு வாக்கியம் இருக்கு. தமசுன்னு ஒண்ணு இருக்குதுன்னு சொல்றோம். அந்த தமசுன்றது இதுவா கூட இருக்கும், இருட்டு அப்படின்னு சொல்றோம். அதுக்கு தனி ரூபம்லாம் உண்டு நாம சொல்றோம். கருத்து கரு கரு இருட்டு கரும் இருள் அப்படின்லாம் சொல்றோம். அதனால ரூபம் கருமை அத மாதிரி இருட்டு ஓடுறது பார் அப்படின்லாம் சொல்றோம். அதெல்லாம் நம்ம சொல்ல போறோம். ஆனா நையாயிக்கன் தமச ஒத்துக்கலை, நியமாம்சகனும் வேதாந்தியும் ஒத்துட்டார். அத சொல்லும் பொழுது அவ என்ன சொல்றான் நையாயிக்க, இவ வந்து ஒத்த வடக்கேத்தினான், ஏய் இருட்டு இருட்டுல வடக்கேத்தினான், வடக்கேத்தினோடனே அந்த இருட்டு வந்து போயிடும். வடக்கேத்தினாக்க இருட்டுன்றது போயிடுறது இல்லையா. அதனால இப்ப என்னாச்சு, ஆலோகாபாவையேவ தமகா அப்படின்னு அவ சொல்ற. விளக்கினுடைய இன்மை, தீபத் ஒளியினுடைய இன்மைதான், இல்லாமைதான் தமசு அப்படின்னு சொல்றாங்க. அதனால என்ன எடுத்து ஒரு அபாவம் தான், தமசுங்கிறது ஒரு அபாவம் தான் அவ சொல்ற. அவ கல்பிக்கிறா அனுமானத்தெல்லாம் சொல்லி சுவாமி கண்டிக்க போறாரு. சிம்பிரமணன் கண்டிச்சிருக்க, சுவாமி தேசியன் அற்புதமா சாதிக்க போற தத்துவசாரத்துல அதெல்லாம் ஸ்லோகம்லாம் தமோனாம திரவியம் அப்படின்லாம் ஸ்லோகம் சொல்லி சாதிச்சிருக்க. ஆகையினால இப்ப அவ உதாரணம் சொல்றது, நான் இந்த உதாரணத்துக்கு சொல்றது ஐயாயக்கள் இந்த மாதிரி சொல்றான். ஒரு ஒளி, ஒளியினுடைய அபாவம் அதுதான் தமசுன்னு அவ சொல்றாரு. அதனால தனி பதார்த்தம் இல்லை. அந்த மாதிரிதான் இந்த நான்கு பூதங்கள், நாலு பூதங்களுடைய இல்லாமை அதுதான் ஆகாசம். அதனால ஆகாசம் தனியா ஒரு பதார்த்தமே கிடையாது. அப்படி தனியா பதார்த்தம் இல்லாததுனால அதை பத்தி இது பிரத்யட்சமா அனுமானமான விசாரம் பண்றதுனால என்ன பிரயோஜனம், ஆகையினால அது தேவையில்லை அப்படின்னு அவ பரியாசம் பண்றா நம்மள பௌத்தாள்னா. அதுக்கு சுவாமி இங்க கண்டனம் பண்ற, நீ சொல்றையே அபாவம் அப்படின்னு சொல்றியோ ஜியோ, அபாவம்ன்றது நாலு விதமா சொல்ல போறோம். அந்த நாலு விதமான அபாவமும் நீ சொல்ற மாதிரி வராது. ஆகாசமானது நாலு விதமான அபாவத்துக்குள்ளேயும் அடங்கவே அடங்காது. நீ என்ன சொல்ற சொல்லு, ஆவரணம் ஆவரணம்ன்றது சாமான்யமா இல்லை, ஆவரணம்ன்றது சாமான்யமா இல்லை அதுதான் ஆகாசம்னு சொல்றியா, அல்லது ஆவரணம் விசேஷமா இல்லை அப்படின்னு சொல்ல போறியா, நீ சாமான்யமான அபாவம் பொதுவா அபாவம் அப்படின்னு நீ சொல்றியா, அதுவும் அது வரவே வராது. ஏன்னா சுவாமி என்ன சாதிக்கிறார், ஆகாசமானது ஆவரணாபாவம் மட்டும்தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னாக்கா இருக்கிறதாவே பாசிக்கிறது, இருக்கிறதாவே பாசிக்கிறது. இது இந்த சாமான்யமா அபாவம்னாக்கா முயல் கொம்பு அப்படின்னு சொன்னோம், இந்த முயல் கொம்புன்றது சர்வாத்தனா இல்லை, சர்வாத்தனா முயல் கொம்பு அப்படின்றது ஒன்று நம்ம பார்க்கறதே கிடையாது. அதனால நீ பொதுவான அபாவம் இல்லாமை அப்படின்னு உன்னால சொல்ல முடியாது. ஏன்னா லோகத்துல எப்படி இருக்குதுன்னாக்கா அன்னைக்கே சொன்னோம், ஏதத்து ரந்திரம் இஹ கூப்போ பவதி அசௌ கூப்பகா அத்ர ஷேனகா பததி அத்ர கிருத்ரஹா. இத மாதிரி எல்லாம் பாஷகார உதாரிக்கிறார். அதுக்குதான் ஏற்கனவே சொன்னோம், இது கிணறு, இது கிணறுன்னு சொல்லச்சே இப்ப அந்த கிணறுன்றது நம்ம என்ன சொல்றோம், வெற்றிடமா இருக்கு பாருங்க அதுதான் கிணறு. கிணத்துக்குள்ள என்ன இருக்கு, ஜலம் இருக்கு, கிணத்துல ஜலம் இல்லை. அப்ப கிணறுன்றது வெறும் சேரோ ஜலமோ கிடையாது, வெட்ட வெளியா இருக்கே அதுதான் ஆகாசம்னு பேர், அதுதான் கிணறுன்றோம்.
அதனால எது வெட்ட வழியா இருக்கோ அத ஆகாசம் அப்படின்னு நாம சொல்றோம். ஏன்னா நீ அதை உச்சுண்டதான் ஆகணும். அந்த மாதிரி இஹ சேனகா பததி, இங்கு சேன பக்ஷியானது பறக்கிறது அப்படின்னு சொல்றோம். இஹ அப்படின்னு பார்க்கிறத இந்த இஹன்ற சப்தத்துக்கு அது அதிகரணமா இருக்குது ஆதாரமாக. அது ஒரு இருப்பிடத்தை காட்டி சொல்றது. அதனால ஆகாசம் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் வந்தது. இதுதான் நாங்க சொல்றோம். அதனால அந்த மாதிரி சத்ரூபமா தான் சத்து இருப்பதாகவே தெரியுது. எப்பொழுதும் ஒரு வஸ்து இருக்கிறதா தெரியுது. அதாவது சுவாமி என்ன வகிக்கிற கடக அஸ்தி அதுனா அப்படின்னு சொல்றோம். ஏதோ கடம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கடத்தை ஒத்தன் போயிடணும், அல்லது கடம் உணவு போயிடுறது, அப்ப கடம் நாஸ்தின்னு சொல்றோம். அப்போ கடம் கடமானது எப்பொழுதும் இருந்துன்னா இருக்கு. இருந்துட்டு இருந்தா கூட அந்த கடம் நஷ்டமா போயிட்டாரோ அல்லது யாராவது எடுத்துன்னு போயிட்டாரோ அப்ப கடம் இல்லைன்னு சொல்றோம். அதே மாதிரிதான் ஆகாஷம்ன்றது எப்பொழுதும் இருந்துட்டு இருக்கு. இருந்துட்டு இருக்கிறத சில சமயம் சிவர் விட்டா சிவர் முழுக்க அடைச்சுன்றது, அப்போ ஒரு துளை கூட இல்லை. அந்த சமயத்துல ஆகாசம் அந்த இடத்துல இல்லை, அந்த இடத்துல இல்லை ஆகாசம். மற்றபடி அது அந்த இல்லாத இடத்துல ஆகாசம் இருக்குதே, சுவாமத்தை பார்த்து சொல்றமே, அது பிரத்யட்சமா வருதுன்னு நாங்க சொல்றக்குமே, அதனால அது இருக்காது. ஆகவே இங்க வந்து அஸ்தி நாஸ்தி அப்படின்னு லோகத்துக்கு சொல்ற முடியும். அஸ்தி நாஸ்தின்னு பிரயோகம் இருக்கு. அதை எப்படி சொல்றோம் அப்படின்னாக்கா, கடகா அஸ்தி கடகா நாஸ்தி அப்படின்னு சொல்றோம். அத மாதிரி லோகத்தை எப்படி பேசணும், சில விஷயங்கள்ல இயம் கௌ அஸ்வஹன அப்படின்னு சொல்லணும். இது பசுமாடு, இது குதிரை இல்லை. இது பசுமாடு, இது குதிரை இல்லை அப்படின்னு சொன்னோம். பொதுவா குதிரை இல்லை குதிரை இல்லை அப்படின்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம், அந்த இடத்துல குதிரை இல்லை. அதே இயம் கௌ அஸ்வன, இது பசுமாடு, இது குதிரை இல்லை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், ஒரு வஸ்து இல்லை இன்னொரு வஸ்து இருக்குன்னு அர்த்தம் இல்லையா. ஒரே இடத்த பாக்குறோம், பார்த்துட்டு அங்க இருக்கிற ஒரு மிருகம், அந்த மிருகத்தை ஒருத்த என்ன சொல்றான், இது குதிரை தான் இருக்குது அப்படின்னா, உடனே அவன் சொன்னான் இது குதிரை இல்லை இது பசுமாடு அப்படின்னு சொன்னான். இந்த மாதிரி அபாவமும் பிரதீதமாகிறது, ஞானத்துக்கு விஷயமாகுது. இது குதிரை இல்லை இது பசுமாடு தான் அப்படின்னு கூட லோகத்துல நமக்கு ஞானம் வருது. அதே மாதிரி குதிரை இல்லை அப்படின்ற ஞானம் வருது. குதிரை இல்லைன்னு சொல்றது ஒரு விதமான அபாவம், குதிரை இல்லை பசுமாடு தான் அப்படின்னு சொல்றது அது ஒரு விதமான அபாவம். அதனால இந்த குதிரை இல்லைன்னு சொன்னச்சு குதிரையே அந்த இடத்துல இல்லை, அப்ப அந்த எந்த மிருகமும் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதே குதிரை இல்லை பசுமாடு இருக்குன்னு சொன்னாக்க அந்த குதிரை ஸ்தானத்தை நம்ம குதிரைன்னு எதோ நினைச்சிருந்தோமோ அது பசுமாடு தான் அப்படின்னு தெரியுது, அப்படின்னு தெரியுது. அதனால அதே மாதிரிதான் இங்கேயும் இந்த இடத்துல புதிரி, இந்த இடத்துல ஜலம் இருக்கு, இந்த இடத்துல ஆகாசம் இருக்கு அப்படின்னு இருக்கு. இங்க பிரதிவி இல்லை, இப்ப வெட்ட வழியா இருக்கு, வெட்ட வழியா இருக்கு, இது பிரதிவி இல்லை, ஆனால் ஆகாசம் இருக்கு. இதுல சுவாரஸ்யம், ஆகாசம் இருக்கு, ஆகாசத்துல காத்து தெரியும் பத்தியா அப்படின்னு சொல்றோம். இப்ப அந்த இடத்துல காத்து அடிக்கிறதா இல்லையா, ஆகாசம் இருக்கோ இல்லையோ. ஏன் அப்படின்னா ஆகாசமானது புருஷன் கிடையாது, புரிஞ்சம் இல்லாதனால நமக்கு அந்த இடத்துல அது போக முடியாது. ஏன்னா புதி வாயுக்கு பிரத்யம் இல்லை, வாயு முகூர்த்தம் இல்லை, கையாள முடியாது, அதை கையாள பிடிக்க முடியாது. அதனால அந்த வாயுவானது நாங்க வீசுறது காத்தடிக்கிறது அப்படின்னு சொல்றது. அத மாதிரியே இங்க இந்த பாவ ரூபமாக கூட ஆகாசமானது, அதாவது இருக்கிற வஸ்துவாக கூட ஆகாசமானது ஞானத்துக்கு விஷயம் ஆகிறது. இல்லாத போனாக்க அஸ்வஹா கௌஹுன கௌஹு அஸ்வன அந்த மாதிரி லோகத்துல இருக்குது. எப்படி பிரயோகங்கள்லாம் இருக்குது, அது இல்லாத போனா என்ன ஆகும் சொன்னா விபரீதம், இது பசுவா குதிரையா ரெண்டுமே இல்லை அப்படின்னு தான் வந்துடும்.
ஆனா லோகத்துல இந்த மாதிரி பிரயோகம் இருக்கு. ஆகையினால நீங்க சாதாரணமாக அபாவம் அப்படின்னு சொன்னாக்க, குதிரை கொம்பு முயல் கொம்பு அப்படின்னு சொன்னாக்க, அந்த அபாவம்ன்றது முயல் கொம்பு இல்லை, முயலுக்கு கொம்பு இல்லை, குதிரைக்கு கொம்பு இல்லை அப்படின்னு சொன்னாக்க, அந்த மாதிரி அபாவம் இங்க இல்லை. அதே பசுமாட்டுக்கு கொம்பு இல்லை, இந்த பசுமாட்டுக்கு கொம்பு இல்லை, இன்னொரு பசுமாட்டுக்கு கொம்பு இருக்கு. பாஷகர் உதாரிக்கிறார், கண்டோ கௌ முண்டோ கௌ பூர்ணசுங்கோ கௌ அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த பசுமாடு உடஞ்ச கொம்பை உடையது, இன்னொரு பசுமாட்டை காமிச்சு இது பூர்ணமான கொம்பை உடையது, பூர்ணசுங்கோ கௌ. இன்னொன்னு பார்த்து முண்டோகௌ அப்படின்னு சொல்றோம், பசுமாட்டுக்கு கொம்பே இல்லை அப்படின்னு சொல்றோம். காரணம் என்ன, அந்த பசுமாடுக்கு கொம்பு இருக்கிறது இல்ல உடஞ்சி இருக்கிறது அதெல்லாம் வந்து சொல்றோம். சர்வாத்தனா கொம்பு இல்லைன்றது கிடையாது, மாட்டுக்கு சில மாட்டுக்கு உடஞ்சி போயிடுறது, சில மாட்டுக்கு கொம்பு பூர்ணமா இருக்கு, சில மாட்டுக்கு கொம்பே இல்லை வெட்டி போட்டுறோம், அல்லது முனைக்கவே இல்லை கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா முனைக்கிறது, அந்த மாதிரி சொல்றோம் அது. அதனால லோகத்துல அஸ்தி அப்படின்ற பிரதீதி இருக்கு, நாஸ்தி அப்படின்ற பிரதீதி இருக்கு. அஸ்திங்கிறது ஈஸ்வரோ அஸ்தி, ஆத்மா அஸ்தி, காலக அஸ்தி அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் நித்தியமானது எப்பொழுதும் இருக்கு அப்படின்னு அர்த்தம். சசஸ்ய சிங்கோ நாஸ்தி, அஸ்வசிய சிங்கம் சிங்கோ அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அப்போ குதிரை கொம்பு இல்லை, மயிலுக்கு கொம்பு இல்லை அப்படின்னு சொன்னாக்க அது எப்பொழுதும் இல்லை, எப்பொழுதும் இல்லை அப்படின்றது அப்ப சித்திக்கும். ஆனால் இந்த பசுமாட்டுக்கு கொம்பு வளர்ந்துருக்கு, இன்னொரு பசுமாட்டுக்கு கொம்பு உடஞ்சிருக்கு, இத மாதிரி சொன்னோம்னாக்க அந்த நாஸ்தி அஸ்திங்கிற பிரயோகம் இருக்கு பாருங்க, அது சோபாதிகமா இருக்கு. அது வளர்ந்ததுனால பூர்ண சுந்தமா இருக்குது, உடஞ்சதுனால உடஞ்ச கொம்பு ஓடுது, அதே கொம்பு இன்னும் முளைக்கல அப்படின்னா அதுக்கு ஒரு சொல்றோம். அந்த மாதிரி சொல்லச்ச சுட்சமா எப்பொழுதும் இல்லை அப்படின்றது சொல்றதில்ல. அந்த மாதிரிதான் ஆகாஷம்ன்றது சர்வாத்மா இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி கிடையாது. ஏன் அப்படின்னாக்க நம்ம லோகத்துல பிரயோகம் இருக்கு, அயம் கூப்பகா இதம் ரந்திரம் அத்திர சேனோ சேன பதவி, இந்த மாதிரிலாம் லோகத்துல பிரயோகம் இருக்கோ இல்லையோ, பிரயோகம் இருக்கவே இது பாவ பதார்த்தம் தான். அதனால சாமான்யமாக குதிரை கொம்பு முசல் கொம்புன்ற மாதிரி இத வந்து நிஷேதிக்க முடியாது அப்படின்னு சாதிச்சுட்ட. அதன் பிறகு இந்த விசேஷமான அபாவம் அதை இப்ப கண்டனம் பண்ற, அது எப்படின்னாக்கா நீ அபாவம்னாக்கா ரெண்டு விதமா சொல்லணும். என்ன அப்படின்னாக்கா சந்தர்க்காபாவம் ஒண்ணு, சாதாத்யாபாவம் அப்படின்னு ரெண்டு ஒண்ணு சொல்றான், ரெண்டு சொல்றான். அது ஒண்ணும் இல்லை, ரொம்ப இதெல்லாம் பாரிபாஷிகமான பதம் கோட்பேட். அதாவது எப்பொழுதுமே இல்லை, எப்பொழுதுமே இல்லை அப்படின்ற ஒரு அபாவம், அந்த மாதிரி இருந்தது இப்போ கடம் இருந்தது குழஞ்சி போயிடுத்து, அது நஷ்டமா போயிடுத்து, அதுக்கு பிரத்வம்சாபாவம் அப்படின்னு அதுக்கு பேரு. இது ரெண்டாவது. இன்னொன்னு இப்ப கடம் இன்னும் உற்பத்தி ஆகல, உற்பத்தி ஆகலைன்னா அந்த கட உற்பத்திக்கு முன்னாடி இருந்த நிலை பிராகபாவம் அப்படின்னு பேரு. இந்த மூணு விதமான அபாவம் வந்து சந்தர்க்காபாவம் அப்படின்றதுல சேரும். சாதாத்யாபாவம்னு ஒண்ணு இருக்கு, சாதாத்யாபாவம்னாக்கா அது இது இல்லை அப்படின்னு சொல்றது. கடகா படவன பலதி அப்படின்னு சொன்னோம், கட இது கடம் தான் படம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அயம் கடக என்ன படக அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு சாதாத்யாபாவம் அந்யோன்யாபாவம் அப்படின்னு அவன் சொல்றார். இத சுவாமி வந்து இந்த நாலு விதமான அபாவங்களும் வராது, நாலு விதமான அபாவங்களும் வராது. ஏன் அப்படின்னாக்கா இப்ப லோகத்துல நம்ம வந்து ஒன்னு அபாவம்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன்,
அந்த அபாவம்னு சொன்னாக்க அதுக்கு பிரதியோகி சொல்லணும். கடோ நாஸ்தி அப்படின்னா நாஸ்தின்னு யார் எதுக்கு அபாவம் சொன்னது? கடத்துக்கு தான் நான் அபாவம்னு சொல்றோம். அப்ப கடகா நாஸ்தி அப்படின்னு சொல்லணும். அப்படின்னாக்கா பூதலே கடோ நாஸ்தி, தரையில கடம் இல்லை அப்படின்னு சொல்லணும். அப்போ பூதலத்தோட சம்சர்க்கம் இருக்கு, பூதலத்துல கடத்துக்கு சம்சர்க்கம், தரையில கடத்துக்கு சம்சர்க்கம் இருந்த சேர்க்கை, சம்சர்க்கான சேர்க்கை. அந்த சம்சர்க்கமானது கடத்துக்கு அதிகம் தகுதி இருக்கு, கடமானது தரையில இருக்கிறதுக்கு தகுதி இருக்கு. ஆனா இப்போ அந்த தரையில கடம் இல்லை, தரையில கடம் இல்லை, அதனால அது நிஷேதிக்கப்படுறது. சாமான்யமா தரையில கடம் இருக்கும், இருக்கிறதுக்கு அதுக்கு தகுதி உண்டு. ஆனால் இப்ப கடம் அந்த தரையில இல்லை, அதனால அது நிஷேதிக்கப்படுகிறது. அதனால என்னன்னாக்க இப்ப தரை கடம் அப்படின்னு சொன்னாக்க தரை கடம் அதனுடைய இல்லாமை, அப்போ கடத்துக்கு பிரதியோகியா இருக்கிறதுன்னு சொல்லணும். அதாவது தரையை சொல்றது, தரையில கடம் இல்லை அப்படின்னு சொல்லணும். இப்ப பிரசித்தி வேணும், பிரசித்தி எது பிரதியோகி அப்படின்னு சொல்லணும். ஏற்கனவே சொல்றோம் பாஷ்யகாரன் எடுக்கிற புத்திரஹா அப்படின்னு சொன்னோம். புத்திரஹான்னு சொன்னா பிள்ளைன்னு சொன்னாக்கா அந்த புத்திரனுக்கு பிரதியோகிச்சா? யாருக்கு புத்திரன் அப்படின்னு கேள்வி வரும். பிதா இருந்தாதான் புத்திரன் சித்திக்கும், புத்திரன் இருந்தாதான் பிதான் சித்திக்கும். அதனால பிதா அப்படின்னா கசிய பிதா, புத்திரஹ கசிய புத்திரஹ. அப்போ புத்திரன் சொன்னாக்கா புத்திரனுக்கு பிரதியோகி பிதா, பிதான்னு சொன்னாக்க பிதாக்கு பிரதியோகி புத்திரன் அப்படின்னு. இந்த மாதிரி கிரமம், அது மாதிரி பாரியா பத்னி அப்படின்னு சொன்னாக்க அந்த பத்னிக்கு யார் பாரியா, யாரு யாருக்கு பத்னி, யாருக்கு வந்து பதி பத்தா அப்படின்னு வந்து பாருங்க. அப்ப அவளுக்குள்ள பிரதியோகித்தோம் பரஸ்பரம். இந்த மாதிரி இருக்கு. இப்ப இங்க வந்து நீ வந்து சம்சர்காபாவம் அத்தியந்தாபாவம் அப்படின்னு சொன்னாக்க சசசிங்கம் இருக்கு, சசசிங்கம் அதாவது மதுரைக்கு கொம்பு இல்லைன்னா இவ முயல்னு சொன்னாத்தான் அதனுடைய கொம்பு இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். அப்ப அந்த கொம்புக்கு பிரதியோகி முயல், அந்த முயல தெரிஞ்சிட்டாதானே நீங்க இல்லை இருக்குன்னு சொல்ல முடியும். மாட்டுக்கு கொம்புண்டு, முயலுக்கு கொம்பு இல்லை அப்படின்னு சொன்னான். அப்ப கொம்பு இருக்கிற வஸ்து மாடு, அந்த கொம்புக்கு பிரதியோகி மாடாது. இப்ப முசலுக்கு கொம்பு இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அந்த முசல்ன்றது கொம்புக்கு பிரதியோகியா இருக்குது, அது பிரசித்தி இருக்குது லோகத்துல. இப்போ ஆகாஷா எந்த பாவம், ஆகாஷமே இல்லை அப்படின்னு சொல்றியா நீ அப்படின்னு சொன்னா அது என்ன பிரதியோகி சொல்லு, எங்க இல்ல அது, அது சொல்லணும். இப்போ அது சொல்ல முடியாது நாளே, அந்த மாதிரி இல்ல. அதனால நிஷேதம்னு எப்போ வரும் அப்படின்னாக்கா, நிஷேதம்னு எப்போ வரும் அப்படின்னா மொத்த சாராயம் குடிக்கிறோம். அப்ப தர்மசாஸ்திரம் சொல்றது சாராயம் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது. இப்போ விஷத்தை குடிக்க கூடாதுன்னு தர்மசாஸ்திரம் சொல்லிட்டா, சாஸ்திரம் விஷத்தை குடிக்க கூடாது, மண்ணை சாப்பிடாத, இல்ல வேற ஏதோ ஒரு வஸ்து இருக்குது அதை சாப்பிடாதுன்னு சொல்ல மாட்டோம். ஏன் அப்படின்னா எதுல பிரசக்தி இருக்கோ அதுலதான் நிஷேதம் வரும். லோகத்துல அப்படிதான், எதுல பிரசக்தி இருக்கோ அதுலதான் நிஷேதம் வரும். இப்போ விஷத்தை யாருமே சாப்பிட மாட்டான், விஷத்தை யாரும் சாப்பிட மாட்டான், அவனுமே நீ விஷம் நபோத்தவியம் அப்படின்னு லோகத்துல சொல்றது இல்ல, சொல்றது இல்ல. ஆனா சாராயத்தை குடிக்காத அப்படின்னு சொல்றது தர்மசாஸ்திரம். ஏன் அப்படின்னா அதில் திறமட்டமான பிரகிருதிகளுக்கு பிரவர்த்தி உண்டு, அவன் அந்த பிரவர்த்திக்கிறதுனால அவளுக்கு அது உண்டு, அதனால அவளுக்கு நிஷேதிக்கிறது சாப்பிடாத அப்படின்றது. அதனால நிஷேதம்ன்றது அதுக்கு பிரதியோகி இருந்தாதான் பிரசித்தி, அப்ப பிரசங்கிக்கும். அதுவே இல்லையே அதனால எப்படி பிரசக்தி வரும்? ஆகவே பிரதியோகியே இல்லை, பிரதியோகி இல்லாததுனால ஒரு ஆகாசமானது எப்படி தெரியுது தெரியுமா?
இந்த அதோ இந்த இடத்துல ஆகாசத்துக்கே அப்படின்னு சொல்றோம். இஹ ஆகாஷமா நான் அன்னைக்கே சொன்ன பார்த்தோம், ஒருத்தன் தூங்கி எழுந்துக்கிறான், கண்ணை முடிச்ச உடனே அவனுக்கு வெற்றிடம் தான் முதல்ல தெரியுது. ஏன்னா உடனே அவனுக்கு படிச்சேன் தெரியுது தானே எல்லாம், அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மலங்க மலங்க பாக்குறான், அப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சிருது இந்த படம், இது கண்ணாடி, இது கிரகிணி, இது குழந்தை அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சிருது. அதனால ஆகாசம்ன்றது பொதுவாகவே நமக்கு தெரியுது, பொதுவாக நமக்கு சுதந்திரமாவே தெரியுது. அப்படி இருக்கச்ச இத வந்து அத்தியந்தா பாவம்னு எப்படி சொல்லுவாரு? அதனால அது வராது. அதனால பொதுவாக அபாவம்ன்றது சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் அத்தியந்தா பாவமோ அல்லது பிரத்வந்தா பாவமோ அல்லது பிராக பாவமோ அப்படின்னு சொன்னோம் இல்லையோ, அதுவும் ஒரே வராது. எல்லாருக்கும் இதே ஒரே ஒரு பதில் தான், இந்த பிரதியோகி அப்படின்னு ஒண்ணு இருந்தாத்தான் இது வந்து நமக்கு அபாவம்ன்றது ஒண்ணு வரும். பிரதியோகியே இல்லையே இல்லாதனால இது வராது. நீங்க வந்து இப்ப என்ன சொல்றாருனாக்கா, பிருத்வி தேஜஸ் ஜலம் வாயு இதனுடைய அபாவம் தான் ஆகாசம்னு இவன் சொன்னான் பௌத்தன். இப்ப சுவாமி என்ன கேக்குற, இந்த நாலு இருக்கா இல்லையா? அப்போ நான் பார்த்துட்டே இருக்கேன், இயம் பிருத்வி இதம் ஜலம் இதம் தேஜக அயம் வாயு அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். பார்த்துட்டு இருக்கிட்டு அத்த ஆகாஷக அயம் ஆகாஷான்னு அதையும் நான் சொல்றேனா இல்லையா? அவைகள் இருக்கு தேவை நான் சொல்றேன், அவைகள் இருக்கு தேவை நான் சொல்றேன், இருக்கு தேவையு இந்த ஆகாஷம்ன்றதும் நமக்கு விஷயமாகறதா இல்லையா? அதனால நீ சொல்ற பிரகாரம் பார்த்தோம்னாக்க இவைகள் இருக்கும் பொழுது ஆகாசமானது இருக்கக்கூடாது. பிரதிதி இருக்க தேவோ ஜலம் இருக்கு தேவோ நாடு இருக்கு தேவோ ஒண்ணு இருந்துச்சே கூட அது இருக்கக்கூடாது. ஆனால் நாடு இருக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அந்த சமயத்துல இந்த ஆகாஷம் கூட இருக்கே, அதனால இது இல்லைன்னு எப்படி நீ சொல்லுவ நீ? ஆகவே தேசகால பிரதியோகி விசேஷ நிர்தேசம் இல்லாம அஸ்மின் தேசே ஆகாஷோ நாஸ்தி, அஸ்மின் காலே ஆகாஷோ நாஸ்தி, இந்த மாதிரி ஒரு உபாதி சொல்லணும். இந்த தேசத்துல தேவலத்தனம் நான் இங்க பார்த்தேன், இன்னைக்கு திருப்பதியில பாக்குறேன், நாளைக்கு நான் அவன் ஊருக்கு போயிடுறான், அப்போ திருப்பதியில அவன் இல்லை, அப்ப நான் என்ன சொல்லுவேன், தேவதத்தா நாஸ்தி அப்படின்னு சொல்றேன். ஏன் நாஸ்தின்னு சொன்னா, அத்தியந்தா பாவம் என்ன அல்லது பிரதோஷா பாவம் இல்ல ராக பாவம் இல்ல, அஸ்மின் தேசே தேவதத்தா நாஸ்தி, இந்த திருப்பதியில இந்த தேசத்துல அவன் நான் தேவதத்தன் இல்லை அப்படின்னா வெளியே சொன்ன இங்கே இருக்கான். அத மாதிரி நான் எங்க செவர் இருந்ததோ அந்த இடத்துல ஆகாசம் இல்லை அர்த்தம். அதுக்கோசரம் பக்கத்துல இல்லையே ஆகாசம், அது பூமி இருக்கு, பூமிக்கு மேல ஆகாசம் இருக்கு, ஜலம் இருக்கு, ஜலத்துக்கு மேல ஆகாசம் இருக்கு, இந்த மாதிரி வஸ்துக்கள் இருக்கு. அந்த வஸ்து இந்த இடத்துல இருக்கு, அந்த இடத்துல அந்த வஸ்து இல்லை. எந்த இடத்துல வஸ்து இல்லையோ அந்த இடத்துல ஆகாசம் குறைய கிடக்கிறது. ஆனால் அவைகள் நாளும் இருக்கு, நாளும் இருக்கு, அது 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 அந்த இடத்துல இருக்கு. அப்ப ஜலம் இருக்கிற இடத்துல பிரதிவி இல்லை, சேர்ந்து பக்கத்துல இருக்க முடியாது. ஏன்னா ஒரே ஒரு வஸ்து அங்கே சொன்னோம், ஒரு இடத்துல ஒரு கடை இருந்ததுன்னா அந்த இடத்துல இன்னும் கடை இருக்காது, கடத்து மேல வேணா கடத்த வைக்கலாமே தவிர்த்து ஒரு கடை இருந்தது இன்னொரு கடை இருக்காது. அத மாதிரிதான் இருக்கு இங்க, இந்த வஸ்து இருக்கிறதுனால அந்த வஸ்து இல்லை அப்படின்னு சொல்லலாமே தவிர்த்து ஒரேடியா ஆகாசமே இல்லை அப்படின்னு எப்படி நீ சொல்ல முடியும்? அதனால இப்ப நீயும் சொல்லணும், இக இதானி ஆவரணம் நாஸ்தி அப்படின்னு தான் நீ உன்னால சொல்ல முடியும். இந்த இடத்துல தடை இல்லை, இந்த இடத்துல தடுப்பு இல்லை, இந்த இடத்துல சேவர் இல்லை, இந்த இடத்துல தடை இல்லை அப்படின்னா நீ சொல்ல முடியுமே தவிர்த்து சர்வாஸ்தனா இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால இக அப்படின்னு சொன்னதுனாலேயே ஆவரணத்தை காட்டிலும் வேறுபட்டது ஒரு வஸ்து இருக்கு, அது எது அப்படின்னா ஆகாசம் அப்படின்னு சொல்றோம். அதனால நாலு பூதங்களே இருக்கிறது, நாலு பூதங்களும் இருந்தாலும் இந்த ஆகாசம்ன்றது மகாபூதமும் அது இருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சுவாமி சொல்ற,
பிரத்வம்சம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையோ, பிரத்வம்சம்னு என்ன அர்த்தம், ஒரு வஸ்து அழிஞ்சு விடுறது, ஒரு வஸ்து போயிடுத்துன கடன் போயிடுத்துனாக்கா அதனுடைய இல்லாமை அப்படின்னு. அந்த இல்லாமைங்கிறது கூட என்னது, அது பொதுவான இல்லாமை இல்லை, கடக நஷ்டக அப்படின்னு சொன்னாக்க நம்ம மாத்திரம் 12 கடை வந்தது, அதுல ஒரு கடை வந்து உடஞ்சி போயிடுச்சு, அந்த ஒரு கடன் தான் போச்சுன்னு சொல்றோம். ஒரு கடை உடஞ்சி வந்ததுன்னா அனைத்து கடங்களும் போயிடுச்சுன்னு அர்த்தமா, அல்லது இந்த பூமியில எங்கெங்கெல்லாம் கடை இருக்கோ அது அத்தனையும் போயிடுச்சுன்னு அர்த்தம் சொல்லுவோமா, அந்த மாதிரி சொல்றது இல்லை. அதனால இது வந்து எப்படின்னாக்க கடன் போயிடுச்சு, இப்ப கடை விசேஷமே போயிடுச்சு, இங்க வந்து நம்ம கடை விசேஷம் தான் போயிடுச்சு. ஏதோ எங்கிட்ட ஒரு சோப்பு கடை வந்தது, கருப்பு கடை வந்தது, நீல கடை வந்தது, அது சோப்பு கடை உணஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னச்ச கடவ நாஸ்தி, அது பிரதந்தா பாவம்னு சொல்லு. நீ சாமான்யமா கடகா நாஸ்தி அப்படின்னு சொன்னா என்ன சொன்ன, அது பிரளய காலத்துலதான், பிரளயத்துலதான் அனைத்து கடங்களும் நாஸ்தி அழிஞ்சு விடுது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரிதான் பிராகபாவம் அப்படின்றது கூட பவிஷ்யதி அப்படின்னு சொன்னோம், பேத்த கூடோ பவிஷ்யதி, பட்ட கூடோ பவிஷ்யதி அப்படின்னா இப்ப கடன் இல்லை, இப்ப கடம் இல்லை, எதே சோப்பான கடம் இன்னும் கொஞ்ச நாள் கழிஞ்சு வரப்போகுது, ஏன்னா அவன் பண்ண போறான் கொஞ்சவன் அப்படின்னு சொல்றோம். அதனால இந்த மாதிரி இடங்கள்லாம் இந்த பிராகபாவமோ பிரத்வம்சாபாவமோ அத்தியந்தாபாவமோ சர்வாத்மனா துச்சதாபத்தி இல்லை, சூன்யமே அப்படின்னு சொல்றது கிடையாது, பிரதியோகி விதத்தட்டு அதை வச்சுட்டுதான் இருக்கு, அதை வச்சுட்டு சொல்லணும், அதை வச்சு முன்னாலும் சொல்ல முடியாது. அதனால இந்த இடத்துல வந்து அத்தியந்தாபாவம்னு சொல்ல முடியாது, பிரத்வம்சாபாவம்னு சொல்ல முடியாது, அத மாதிரி பிராகபாவம்னு சொல்ல முடியாது, மூணு விதமான அபாவம் சொல்ல முடியாது. அதே மாதிரி சாதாத்யாபாவம் இருக்கலாமே, அதாவது அன்யோன்யாபாவம், சாதாத்யாபாவம்னு என்ன அர்த்தம், கடக படவன அப்படின்னு ஒருத்தன் சொன்னான், கடம் படம் இல்லை, இது அது இல்லை அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். அப்ப இது அது இல்லைன்னு சாதாத்யாபாவம், அது சாதாத்யம் இது இல்லை, நான் எதான் எதிர்பார்த்தோம்னா அது இங்க இல்லை அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். அதுக்கு அன்யோன்யாபாவம் அப்படின்னு அதுக்கு பேரு. ஏன் போ இல்லைன்னாக்கா அந்தந்த பிரதியோகி இல்லாம அனுயோகி இல்லாம இது சித்திக்காது. நீ இது கடம் படமில்லை, கடம் படமில்லை, படம் கடம் இல்லைன்னு சொல்றோம். அப்ப இந்த கடத்தை தெரிஞ்சிட்டாதான் படம் இல்லைன்னு சொல்ல முடியும், படம் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு கடப்பட ஞானம் இருக்கும் நமக்கு, ரெண்டு விஷயத்தினுடைய ஞானம் இருந்தாதான் கடமானது இது கடம் படமில்லை, படம் கடமில்லை, படவஸ்தி கடவநாஸ்தி, கடவஸ்தி படவநாஸ்தி அப்படின்னு சொல்றதுன்னா இதை தெரிஞ்சுட்டாதான் வர முடியும். இதுவே நீ இப்ப தெரிஞ்சுக்கல, நீ என்ன சொல்லிட்டப்போ 4 பூதங்களுடைய அன்யோன்யாபாவம் தான் ஆகாசம் சொல்றியா அப்படி சொன்னாக்க 4 பூதங்களையும் தெரிஞ்சுக்கணும், ஆகாசம் தெரிஞ்சுக்கணும். அப்ப கடவ படவநாஸ்தினா கடம் இருக்கு படம் இருக்கு, ஆனா இங்க கடன் தான் இருக்கு படம் இல்லை, இங்க படம் தான் இருக்கு கடன் இல்லைன்னு அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டு இருக்கோம். அத மாதிரி இந்த இடத்துல ஆகாசம் இருக்கு, மீது 4 பூதம் இல்லைன்னு சொல்லணும், 4 பூதம் இருக்கு கடன் இல்லை ஆகாசம் இல்லைன்னு சொல்லணும். அந்த மாதிரி நீ ஒத்துக்கல, சுச்சதாபத்தின்ற நீ சுச்சதாபத்தின்னாக்கா சர்வாத்மா சூன்யம் அப்படின்னு நீ சொல்ற. சர்வாத்மா சூன்யம் சொன்னாக்க அதை எப்படி நாங்க ஒத்துப்போம், அது இல்லையே, அது மாதிரி நீ அத்தியந்த அன்யோன்யாபாவம் சொல்றியா, நாங்க சொல்ற மாதிரிதான் சொல்றோம், அது அக்ஷணம் அப்படிதான், கடம் இருக்கு படம் இல்லை, படம் படமானது கடம் இல்லை, கடமானது படம் இல்லைன்னு சொல்றது இருக்கு பாருங்க, இதுதான் அன்யோன்யாபாவம். அந்த அன்யோன்யாபாவத்தை நீ சொல்லலையே, அது இல்லையே இந்த இடத்துல, சர்வாத்மா ஆகாஷா நாஸ்தி அப்படின்றோம், அத்தியந்த அபாவம் சொன்னா கூட அதுவும் நிக்காது, அதுவும் நிக்காது, ஏன்னா மயிலுக்கு கொம்பு இல்லை அப்படின்னு சொல்லணும். அப்ப மயிலுக்கு கொம்பு இல்லைன்றது அந்த கொம்பு அத்தியந்தாபாவம் சொல்லணும், அந்த மாதிரி இங்க சொல்ல முடியாது, ஏன்னா அதுக்கு பிரதியோகி. இப்ப மயிலுக்கு கொம்பு இல்லைன்னு சொன்ன மாதிரி ஆகாசம் சர்வாத்மா இல்லை, எதுக்கு ஆகாசம் இல்லை அப்படின்னு கேள்விக்கணும். அப்ப கடத்துக்கு ஆகாசம் இல்லை, படத்துக்கு ஆகாசம் இல்லைன்னு நீ சொல்லணும்,
அந்த மாதிரி சொல்லிட்டேன்னாக்க அப்ப கடத்துக்கு தான் ஆகாசம் இல்ல, வெளியில ஆகாசம் இருக்கேன்னு வந்துடும் கேள்வி. அதனால அதுக்கு உங்களால பேச சொல்ல முடியாது. அதனால அத்தியந்தாபாவம்னு சொல்ல முடியாது, அன்யோன்யாபாவம்னு சொல்ல முடியாது, பிரத்வம்சாபாவம்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிரத்வம்சாபாவம் தான் இப்பதான் சொன்னோம். இப்ப இப்ப கடம் இல்லை அப்படின்னு சொன்னா என்ன என்ன அர்த்தம், ஏதோ ஒரு கடை உணிஞ்சு போயிடுச்சு. அதனால அயம் கடவ நாஸ்தின்னு தான் சொல்றோம். சர்வ எல்லா கடமும் நாஸ்தின்னு சொல்ல முடியாது. இது பிழைய காலம் இல்லை, பிழைய காலம் இல்லை. அதை கூட நம்ம ஒரு ஒரு இது சொல்றோம். இது வந்து சுவாமி என்ன சொல்றிருக்க, தத்துவத்திரைய சிந்தனா சிந்தனாதிகாரத்துல சுவாமி சாதிக்கிறார். இது வந்து பிரவாகமானாதி பிரவாக நித்தியத்துவம் தான் சொல்லிட்டு இருக்கார். ஒரு வஸ்து இன்னொரு வஸ்துவா மாறிடுறது அவ்வளவுதான், அந்த வஸ்துவே போகலை. அதாவது பல நிலைகளை எடுத்துக்கிறது, அச்சேதன விஷயங்கள்லாம் பல நிலைகளை எடுத்துக்கொள்கின்றது. பல நிலைகளை எடுத்துக்கிறதுனால மாறிண்டே வருது. அதனால இது பிரவாக நித்தியம் அப்படின்னு சாதிச்சிருக்க தத்துவத்தை சிந்தனாதிகாரில் எம்பிரமான சிவாஷித்திரம் சாதிச்சது தான் அது. ஆரம்பநாயகத்தெல்லாம் சாதிச்சிருக்கார். பல நிலைகளை எடுத்துக்கூடியது, பல நிலைகளை எடுத்துக்கிறதுனால இது வந்து மாறிட்டு இருக்கு அவ்வளவுதான். மற்றபடி வஸ்துவே இல்லைன்னு இல்லை, கடவு நாஸ்தின்னு என்ன அர்த்தம், பிரதிதி பதார்த்தம் இல்லை அப்படின்னு பிரளய தசையில சொல்லணும். இப்ப கடவு நாஸ்தின்னாக்க எங்காத்துல இருந்து கடை உணஞ்சு போயிடுச்சு, அல்லது 12 கடை இருந்தது ஒரு கடை உணஞ்சுது, மீதி கடை எல்லாம் இருக்கதான் இருக்கு. ஆகையினால அப்போ அத மாதிரி நீ ஒத்துக்கோ, ஆகாசம் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ஆகாசம் இல்லை அந்த இடத்துல இருக்குன்னு ஒத்துக்கோ, அத மாதிரி ஒத்துக்கு போனோம். அப்படிதான் வந்து அந்த பிரசம்சாபாவம்ன்றது. அந்த பிராகபாவம்னா என்ன அர்த்தம், நாளைக்கு கடை உற்பத்தி ஆக போறது இப்ப இல்லை. அந்த மாதிரி ஆகாசமானது நாளைக்கு இருக்க போறது இன்னைக்கு இல்லை, அத மாதிரி நீ சொல்ல போறியா, அந்த மாதிரி நீ சொல்லலையே. அதனால நாலு விதமான அபாவங்கள், அந்த நாலு விதமான அபாவங்களையும் ஒன்னால சொல்லவே முடியாது. நாலு விதமான அபாவங்களை சொல்ல முடியாததுனால இது ஆவரணாபாவம் தான். அந்த நாலு பூதங்கள் அந்த அவைகள் ஆவரணமா இருக்கு, தடையா இருக்கு, தடுப்பா இருக்கு. அது இல்லைன்னாக்க அந்த தடுப்பு இல்லைன்னா தெரியறது தான் ஆகாசம், அது அபாவம் தான் அப்படின்னு நீ சொன்ன பாரு, அது தப்பு, அது சித்திக்கவே சித்திக்காது அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிற பௌத்த கண்டனம். பாருங்கப்பா, சத்ரூபேனைவ பானாத் ந பவதி வரணாபாவ மாத்திரம் விஹாய சம்சர்காபாவ மாத்திரம் ந ச பவதி யதா நாஸ்தி சம்சர்கி போத அத்யந்தாபாவ நாசௌ அத்யந்தாபாவநாசௌ அஜனனி அபி வா சஸ்ருதேஷ்வேவன ஸ்யுஹ தாதாத்யாபாவ சித்தி கதமபி ச பவே கதமபி ந பவேத் தம் தமத்தம் விஹாய அப்படின்ட்டு இது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்கு சுவாமி தாத்பரியம் சாதிக்கிறார். என்ன அப்படின்னாக்க, சத்ரூபேனைய பானா பாவர், சத்ரூபம்னா இருக்கு, சத்துன்னா இருக்கிறது, சத்ரூபம்னா இருப்பதாகவே அறியப்படுவதால், சத்ரூபேனைவ இருப்பதாகவே பாவ பதார்த்தமாகவே அறியப்படுவதால், விஹாய விஹாயம்னா ஆகாஷம்னு பேரு, அது வரணாபாவ மாத்திரம் நபவதி. வரணாபாவம்னா ஆவரணம், வரணம்னா ஆவரணம், ஆவரண அபாவ மாத்திரம் ஆவரணமாக தடுப்பு, தடுப்பு இல்லைன்னா இந்த ஆகாசம்ன்றது அப்படின்னு அவன் சொன்னான். அந்த தடுப்பு தடுக்கிறதுன்னு நம்ம சொன்னமே திரை இதுன்றது, திரைய செவரு இதெல்லாம் தடுப்பு அப்படின்னு சொல்றோம். அத தடை அப்படின்றோம். அது இல்லைன்னாக்க அதுதான் ஆகாசம் நீ சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்கா, சம்சர்கா அது சம்சர்காபாவம் சொல்றியா, சம்சர்காபாவம் மட்டுமே அப்படின்னு நீ சொன்னா சம்சர்காபாவம் மாத்திரம், சம்சர்காபாவம் மாத்திரம் தான் இது ஆகாசம் அப்படின்னு சொல்ல முடியாதுன்னா பவதி. ஏன் அப்படின்னா, எதா
ஏன்னா சம்சர்க்கி போதகா நாஸ்தி. நீங்க சம்சர்க்கம்னா என்ன அர்த்தம்? சேர்க்கைன்னு அர்த்தம். சேர்க்கை எதோடு சேர்றது? அது சொல்ல முடியும். இவன் முயலுக்கு கொம்பு இல்லை அப்படின்னா முயலுக்கும் கொம்புக்கும் சம்பந்தம், அந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி சொல்லணும். அப்ப சொல்லணும்னா அதுக்கு சம்சர்க்கினா இங்க பிரதியோகின்னு சொல்லணும். அது என்ன? அது எது சொல்லு? சம்சர்க்கினா ஆதாரம் அப்படின்னு நீங்க வச்சுக்கணும். கொம்பு முயலுக்கு இல்லை அப்படின்னா முயல் ஆதாரமா இருக்கு, அதுக்கு கொம்பு ஆதேயமா இருக்கணும். ஆனா கொம்பே இல்லை. அப்ப முயலுக்கும் கொம்பே இல்லைன்னா அந்த முயலை சொல்லி சொல்லணும். அந்த மாதிரி இங்க ஏதாவது இருக்குதா சொல்லு. அந்த மாதிரி சொன்னேன்னு நாங்க ஒத்துக்கிறோம். அதனால இந்த பிரதியோகி இல்லை. எதுக்கு நீங்க சம்பந்தம் சொல்றீங்களோ அது பிரதியோகி. அதாவது முயலுக்கு கொம்பு இல்லைன்னா கொம்புக்கு பிரதியோகி முயல். அந்த மாதிரி ஆகாசம் இல்லை சம்சர்க்காபாவம்னு சொன்னா அந்த ஆகாசம் எதுல இல்லைன்னு சொல்லு. எதுல ஆகாசம் இல்லைன்னு சொல்லணும். அது உனக்கு தெரியாதே. ஏன்னா லோகத்துல அப்படி இல்லை. ஏன்னா தனி வஸ்துவா தான் தெரியறது, அதனால அது வராது. அதே மாதிரி அத்தியந்த அபாவ நாசம், அத்தியந்த அபாவம்னு ஒரு அபாவம், அதாவது சர்வாத்தனா வஸ்துவே இல்லை அப்படின்னு சொல்றது. நாசம் அப்படின்னாக்க பிரத்வம்சாபாவம், கடை உடஞ்சி போயிடுத்து அப்படின்னா கடத்தினுடைய பிரத்வம்சம் இருக்குன்னு அர்த்தம். அது பிரத்வம்சாபாவம்னு சொல்றோம். அந்த அது அதுக்கு அப்புறம் அஜனனி, அஜனனின்னா பிறக்காதது, இதுவரையும் உற்பத்தி ஆகாததுன்னு அர்த்தம். பிராகபாவம்னு அர்த்தம். பிராகபாவம் கடம் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னிலை. அது மாதிரி ஆகாசத்தம், ஆகாசம் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னிலை, ஆகாசம் உற்பத்தி ஆகுது முன்னிலைன்னு சொல்றியா? ஆகாசம் அழிஞ்சிடுத்து அதனால அபாவம் சொல்றியா? அல்லது ஆகாசம் அத்தியந்த அபாவம், சர்வார்த்தனா இல்லை, அதாவது மயில் கொம்பு மாதிரி அப்படின்னு சொல்றியா? இந்த மூணுமே சொல்ல முடியாது. ஏன்னா தேஷு ஆவரணேஷு தஸ்ய நஸ்யுஹு, ஆவரணங்கள் எது? நீ தான் சொல்லிட்டு இருக்க. பிருதிவி, ஜலம், தேஜஸ், வாயு, இந்த நாளும் ஆவரணங்கள். அது அது இல்லைன்னா அந்த அது அது இல்லைன்னா தான் ஆவரணம் இருக்கும். இது ஆகாசம் இருக்கணும் சித்தாந்த பிரகாரம். அது இருந்ததுன்னு சொங்க, நாள் இருந்ததுன்னு சொங்க, இந்த ஆவரணங்கள் தடைகளை அறிக்கை தடுப்ப அவைகள் கணக்க இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஆகாசம் இருக்கக்கூடாது, இதான உன்னுடைய சித்தாந்தம் அபாவம்ன்றது. ஆனா அப்படி இல்லையே. இதோ பிருதிவி இருக்கு, பிருதி தரையை பார்க்கிறேன், அங்கேயே ஆகாசம் வெட்ட வழி தெரியறது. ஜலம் இருக்கு, ஜலத்துக்கு மேல பூபத்துல வெட்ட வழி தெரியறது. எல்லாத்துக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கவே வாயு வருது, வாயு காத்து அடிக்கிறது, காத்து அடிக்கிறது எங்க? பூமி உள்ளியா போச்சு காத்து, அப்படியே வெட்டிடத்துலதான் காத்து வீசிட்டு இருக்குது. அது என் உடம்புலயும் படுறது. அந்த சமயத்துல ஆகாசம் இருந்ததுன்னா இருக்கு. அதனால நீ வந்து எப்படி சொல்ல முடியும்? ஆகையினால இந்த ஆவரணங்கள்லாம் இருக்கிற சமயத்துல ஆகாசம் இல்லை அப்படின்னு நீ சொல்லணும். இருக்கச்சேவே ஆகாசத்தினுடைய அழிவு, ஆகாசத்தினுடைய உற்பத்திக்கு முன்பு இருக்கக்கூடிய அபாவம், அல்லது எப்போதாவது ஆவரணம் இருக்கும் அந்த சமயத்துல நித்தியமா இந்த ஆகாசம் இல்லை அப்படின்னு நீ சொல்லணும். அது மாதிரி லோகத்துல இல்லையே. ஆகாசத்தை எப்பொழுதும் பார்த்துட்டு இருக்குமே நாம, ஆகாசம்ன்றது எப்பொழுதும் பார்த்துதான் இருக்கும். அதனால இது தவறு. அதே மாதிரி தாதாத்யாபாவம்னு ஒண்ணு சொன்னோம், அன்யோன்யாபாவம்னு, அதுவும் வராது. தம் தம் அர்த்தம் விஹாய, அத்தியந்தா பாவம் கூட அந்தந்த வஸ்து ஆவரணங்கள் சொன்னமே அந்தந்த அர்த்தம் இல்லாம இந்த பொருள், அந்த பொருள் எல்லாம் இருக்கு பாருங்க, பிருதிவி, ஜலம், தேஜஸ், வாயு, அதெல்லாம் வச்சு நம்ம இதுல எம் பிருத்திவி நபவதி, இது பிருத்திவி இல்லை அப்படின்னா எது இது? ஜலமே இல்லை அப்படின்னா இது எது அப்படின்னா இது பிருத்திவி இல்லப்பா, இது ஆகாசம், இது தேஜஸ் இல்ல, இது ஆகாசம். ஆனா தேஜஸ் இருக்குது, தேஜஸ் அண்ணண்ட இருக்கு, பிரகாசிக்கிறது தேஜஸ், அது இருக்குது அண்ணண்ட. பிருத்திவி இன்னொரு இடத்துல இருக்கு, ஜலம் இன்னொரு இடத்துல இருக்குது, வாயு இன்னொரு இடத்துல இருக்குது, அது மாதிரி ஆகாசம் ஒரு இடத்துல இருக்கு. அந்த மாதிரிதான் பார்க்கணும். தந்தவர்த்தம் மிகாயே, அந்தந்த பிரதியோகிய, அதாவது இதுக்கு எதிர்த்தட்டா இருக்கக்கூடியது, ஆகாசம் எதிர்த்தட்டா இருக்கக்கூடியதை விட்டுட்டு இது இல்லைன்னு நீ சொல்லணும்.
அது சொல்ல முடியாதே. அது இருக்குதே, ஏன்னா தாதாத்யம் இருக்கு, அந்த பிரதி ஒரு இடத்துல இருக்கு, இது ஒரு இடத்துல இருக்கு. அதனால தந்தமர்த்தம் வியாய சாதாத்யா பாவ சித்தி. சாதாத்யம் அதாவது ஆவரணம் இருக்கே தடுப்பு தடைன்னு சொன்னமே அவைகளுடைய பேதம், அது வேற பிரதிவி வேற ஆகாஷம் வேற அப்படின்றது வரவே வராது. அது இல்லாத பிரதியோகி இல்லாம இது வராது. எல்லாத்துக்கும் ஒரே சமாதானம் இதுதான். ஆகாசம் சொன்னாக்க நீ வந்து அபாவம்னு சொல்ற, ஆகாசமே அபாவ ரூபம்னு இருக்கு. அப்ப அபாவம் சொல்லிட்டியானாக்க எதனுடைய அபாவம் நீ சொல்லணும், எதுக்கு சம்பந்தப்பட்ட அபாவம் அப்படின்னு சொல்லணும். எந்த வஸ்துக்கு நாசம் வந்து அபாவம் வந்தது, எந்த வஸ்துக்கு உற்பத்திக்கு முன்னாடி அபாவம் இருக்கு, இதான் நாலு விதமான அபாவம் சொன்ன இருக்கும். அத்தியந்த அபாவம், பிரத்வம்சாபாவம், பிராகபாவம், அன்யோன்யாபாவம். இந்த நாலுத்துக்குமே பிரதியோகி சொல்லணும். அந்த பிரதியோகி இல்லாம சொல்லவே முடியாது. லோகத்துல அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம். நிறைய உதாரணம் சொன்னோம். கடவன் ஆஸ்தி, புத்திர நாஸ்தி, பூதலே நாஸ்தி, கிரகே நாஸ்தி, ஏதோ ஒரு பிரதியோகி சொல்லிதான் நாஸ்தின்னு சொல்றோம். அத மாதிரி சசரிங்கோ நாஸ்தி, மதுர கொம்பு இல்லை, ஒரு முயலை சொல்லிதான் சொல்றோம். இந்த மாதிரிதான் லோகத்துல பிரயோகம் இருக்கு. ஆகையினால சர்வார்த்தனா நீங்க சொல்றது அபாவ ரூபம் தான் இது அப்படின்றதே கிடையாது. அதனால ஆகாசமானது பௌத்தம் சொல்ற அபாவ ரூபங்கிறது இல்லைன்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறேன். இப்ப ஸ்லோகம் பார்ப்போம். சத்ரூபேணாத் நபவதி வரணாபாவமாத்திரம் விஹாய சம்சர்காபாவமாத்திரம் நபவதி யதோ நாஸ்தி சம்சர்நிபோதா அத்யந்த பாவநாச வஜனநபி வஜனநிரபி வா சசுதேஷ்வேவனஸ்யோ சாதாத்யா பாவசித்தி கதமபி நபவேத் தம்தமர்த்தம் விஹாய கவிதாக்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.